ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். சேப்பங்கிழங்கை வச்சு மீன் குழம்பு சுவையை மிஞ்சக்கூடிய வகையில் மிக மிக சுவையான குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு குழம்பு செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனை சூடுபடுத்திக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். எப்போவுமே குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கடுகு வெந்தயம்லாம் இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சு. 5 பூண்டுப்பல்ல நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. பூண்டு இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. சின்ன மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்டக்க சாம்பார் வெங்காயம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. 10 வெங்காயம் போல் பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம், 2 கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. 1 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி இப்போ நல்லாவே வதங்கிடுச்சுங்க. நான் 200 கிராம் அளவுக்கு சேப்பங்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப தடிமனாக நறுக்காதீங்க, இந்த மாதிரி மீடியமாக இருக்கிற மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக இருந்தாலும் கரைஞ்சிரும். இது வேக வைக்கிறதுக்கு நீங்கள் 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சாலே வெந்துடும். சப்போஸ் உங்களுக்கு குக்கரில் வைக்கணும்னா 2 விசில் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இந்த கிழங்கை இதில் சேர்த்துட்டு ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். கிழங்கை இதை மாதிரி சேர்த்து பரட்டுறதுனால இதில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு எல்லாமே போயிடும் இந்த எண்ணெயில் சேர்ந்து வதங்கிறதுனால. அதனால தான் நான் வெங்காயம் வதக்கின உடனே இந்த கிழங்கை நான் சேர்த்து வதக்கிட்டுருக்கிறேன். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோட போட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டிடுங்க. ஏற்கனவே வெந்த கிழங்குன்றதுனால வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கொழகொழப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கிறேன். உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூளை 50-50% சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நான் குட்டி எலுமிச்சை மாடு அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்து விட்டுக்கிறேன். நீங்கள் கிழங்கு வேகும் பொழுது புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா சட்டுன்னு நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். புளி கரைசல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். குழம்போட திக்னஸை பொறுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் 2 பத்த அளவுக்கு தேங்காயை எடுத்து அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காயை நான் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் சுலபமாக அரைக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா துருவிடுங்க. துருவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கணும். அது மாதிரி அரைக்கிறதுனால சீக்கிரமாக அரைப்பட்டுடும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தேங்காயை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு இப்போ 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க. நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க விட்டேன். சேப்பங்கிழங்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டதுனால இதில் வேக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கிழங்கோடு சேர்ந்து அந்த குழம்பு கொதிக்கணும், அவ்வளோதான். இப்போ நல்ல திக்னஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச அந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்காமலும் குழம்பு செய்யலாங்க, அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் தேங்காய் சேர்த்துட்டு செய்யும்பொழுது டேஸ்ட் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. 1 கொதி வந்தாலே போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிடும். இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. குழம்பு நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு நல்லா திட்டமாக திக்காக வந்திருக்கு பாருங்கள்.
இந்த குழம்பை பார்க்கும் பொழுதே உங்களுக்கே தெரியும், பாருங்கள் நல்ல திக்னஸ் வந்திருக்கு. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிழங்கோடு சேர்ந்து நல்லா குழம்பு ஊறியிருக்கு, நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். சுவையான சேப்பங்கிழங்கு குழம்பு ரொம்ப சுலபமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான சேப்பங்கிழங்கு குழம்பை ரொம்ப சுலபமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் பொழுது எக்ஸ்ட்ராவாக ஒரு பிடி சாதம் சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம மீன் குழம்பு செஞ்சால் எந்த அளவுக்கு சுவை இருக்குமோ அதே சுவை இந்த சேப்பங்கிழங்கு குழம்புல இருக்கும். இதை சாப்பிட்டவங்களுக்கு அதோடைய அருமை எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இதை மறுநாள் கூட நம்ம ஊற வச்சு சாப்பிடலாம். மீன் குழம்பு எப்படி நம்ம ஊற விட்டு சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த சேப்பங்கிழங்கு குழம்பையும் நம்ம மறுநாள் ஊற விட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேப்பங்கிழங்கை வச்சு மிகவும் சுவையான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு தட்டு சோறு இருந்தால் கூட பத்தாதுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் மோர் ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.